ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பபுள் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன் தான். ஸோ டைப் பண்ணி உங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணுங்கள், இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ஒரு கீபோர்ட் அண்ட் ஸ்டிக்கர் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸை இந்த அப்ளிகேஷன் வர கார்ட்டூன் இமேஜோட இன்சர்ட் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே காமெடியாக, ஃபன்னாக, டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இந்த அப்ளிகேஷனில் டிஃபால்ட்டாகவே சில ஃபான்ட்ஸும் அழகானதை கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ண இந்த பபுள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இது போல் தான் உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பல விதமான ஸ்டிக்கர்ஸ் இந்த அப்ளிகேஷனில் இருக்கும். இந்த ஸ்டிக்கர்ஸில் வர டெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கலனாலும் நம்மளே கூட சொந்தமாக டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல டிஃபால்ட்டாக நீங்கள் கீபோர்டில் இந்த கீபோர்டை செலக்ட் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனில் நம்ம புதுசாக ஸ்டிக்கர்ஸை க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய டேட்டா ஆனில் இருக்கணும். உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு டைம் கிளிக் பண்ணாவே போதும், டைரெக்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுற ஆப்ஷன் வரும். சப்போஸ் அது நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னாலும் சேவ் இன் கேலரி அதை கிளிக் பண்ணாவே போதும், உங்கள் கேலரியில் தான் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிடும். இந்த அப்ளிகேஷனில் ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் ட்ரெண்டில் என்னென்ன நியூஸ் போயிட்டு இருக்கோ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சில ஸ்டிக்கர்ஸை இவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போது கிரிக்கெட் ஐபிஎல் சீசன் போகிறதால இப்போது அந்த ஸ்டிக்கர்ஸும் இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நார்மல் இமேஜ் மாதிரி இல்லாமல் சில ஜிஐஎஃப் ஃபார்மேட்லேயும் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஹெட்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோஸை இதில் உங்கள் தலையை மட்டும் நீங்கள் கட் பண்ணி அந்த கார்ட்டூன் இமேஜஸ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆயிடும். இப்போது நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதையும் நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கிற உங்களுடைய கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கேலரியிலிருந்து ஒரு ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டப்புறம் ரைட் சைடு மேலே கார்னர் இருக்கிற டிக் மார்க் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், இது போல் லோட் ஆகும். ஸோ உங்கள் ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிரும். சப்போஸ் அப்படி ஆகலைனாலும் அந்த கார்னரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் ஃபேஸ்க்கு ஏற்றாரு போல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. கரெக்டாக செட் பண்ண அப்புறம் மேலே இருக்கிற நெக்ஸ்ட்டு கிளிக் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். மேலாக ஃபீமேலான்கோ உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிட்டப்புறம் கொஞ்ச நேரம் அந்த ஃபோட்டோ ப்ராசஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே இந்த ஃபேஸை வச்சு மூணு கார்ட்டூன் இமேஜஸை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அந்த ஃபேஸ் சரியாக கொஞ்சம் இல்லை அப்படின்னாலும் அதை நீங்கள் திரும்பவும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஹெரேசர், ஃபேஸ் கிளீனர், ஹேர் கலர் போன்ற 3 ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அந்த ப்ரஷ் சைஸை வேணாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண ரைட் சைடு இருக்கிற அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணலாம். உங்களுடைய ஹெட்டை நீங்கள் கரெக்டாக எடிட் பண்ண அப்புறம் மேலே ரைட் சைடு இருக்கிற நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுடைய ஹெட் இது போல் ஒரு கார்ட்டூன் இமேஜோட செட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக அது செட் ஆகலைனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக நேராக வச்சு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ண அப்புறம் டன் அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ் இந்த அப்ளிகேஷனில் சேவ் ஆகிடும். ஸோ இப்போது அந்த ஸ்டிக்கரில் எல்லாருமே உங்களுடைய ஃபேஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர் தேவையோ அதை கிளிக் பண்ணி கீழே சேவ் டு கேலரி அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணாவே உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். பல விதமான ஃபன்னான சில ஸ்டிக்கர்ஸ் இதில் இருக்கும். அதில் எல்லாமே நம்ம ஃபோட்டோஸை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் இருக்கிற சில ஸ்டிக்கர்ஸை இப்போ பார்ப்போம். நான் முன்ன சொன்னது போலவே இதில் இருக்கிற டெக்ஸ்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நீங்களே ஏதாவது டெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணி அதையும் நீங்கள் இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர்ஸ் இமேஜ் ஃபார்மேட்டில் மட்டும் இல்லாமல் ஜிஐஎஃப் அந்த ஃபார்மேட்லேயும் நம்ம இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டோரிஸ் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், கரண்ட் ட்ரெண்டில் போயிட்டு இருக்க சில நியூஸை சில கான்வர்சேஷன் நடக்கிற போல் இருக்கும், அதுங்கே நம்ம ஃபேஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனோட கீபோர்டை பற்றி இப்போ பார்ப்போம். இதில் இருக்கிற லாங்குவேஜஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான லாங்குவேஜஸை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். தீம்ஸையும் நம்ம கீபோர்ட் தீம்ஸையும் மாற்றிக்கிறது போல் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற கீபோர்டு போல் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் தான் நமக்கு இது இருக்குது. இந்த கீபோர்டில் இருக்கிற லெஃப்ட் சைடு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையானது போல் இங்கேயும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் கீபோர்டோட தீம்ஸ் மற்றும் டிஃப்ரெண்ட்டான ஃபான்ட்ஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பல ஃபான்ட்ஸை கொடுத்துருக்காங்க,
எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு சில ஃபாண்ட்டில் மட்டும் இப்போ டைப் பண்ணி காட்டுறேன். இந்த கீபோர்ட்லேயே ரைட் சைடு மேலே மூணு ஆப்ஷன் இருக்கும். நம்மளுடைய ஸ்டிக்கர் அண்டு ஜிஐஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கிற அந்த ஸ்டிக்கரையும் நம்ம சூஸ் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மைலிஸ் எல்லாமே கீபோர்டுக்கு மேலே ஒரு லேயரில் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். கீபோர்டோட லெஃப்ட் சைடில் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் எடுத்து அதையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் இன்னும் வரல, இதுக்கப்புறம் கம்மிங் சூன் கொடுத்துருக்காங்க. விரைவில் இந்த ஆப்ஷன் வரும்னு எதிர்பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பெரிதாக எந்த எடிட்டும் பண்ணாமல் நம்ம ஃபேஸை வச்சு சில ஸ்டிக்கர்ஸை கிரியேட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.